ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் வித் ரைடு வித் பிரதீப். ஸோ நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா குணா குகைன்னு சொல்கிற ஒரு பிளேஸ் போயிட்டுருக்கோம். குணான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா குணான்னு சொல்கிற ஒரு படத்தில் இந்த பிளேஸை வச்சு தான் ஷூட் பண்ணாங்களாம். அதில் நல்ல ஹிட்டானு பார்த்தீங்கன்னா கண்மணி அன்புடன் காதல் அந்த பாட்டும் இந்த இடத்துல ஷூட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மனித காதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் இந்த இடத்துல ஷூட் பண்ணாங்களாம். செம்ம ஹிட்டான மூவி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக வந்து அமையும். ஸோ அதனால் மறக்காமல் வீடியோ எல்லாரும் லைக் போடுங்க. ஃபேஸ்புக்கில் எந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த படத்தில் எப்படி எங்கே எடுத்தாங்க எல்லாமே நான் இந்த காட்டி தரலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோ கூட ஃபுல்லாக போயிடுவோம். இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா குணா குகை பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும். கார் பார்க்கிங் நீங்கள் எந்த ஒரு கட்டணம் உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. ஸோ கார் பார்க்கிங் ப்ளேஸும் கிடையாது. ரோட் சைடு நம்ம பார்க் பண்ண வேண்டியிருக்கும். அது பார்த்து மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஷாப் மாதிரி இருக்கும். நிறைய குரங்குகள் நிறைய அதிகம் இருக்காங்க. நீங்கள் கொண்டு வர டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேரளா பார்த்துக்கோங்க. இல்லை ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்துட்டு கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா நடந்து போக வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்டெப் ஏறி போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபுல் ப்ளேஸ் தான். இது வந்து நடந்து போகிறதுக்கு வேண்டி அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுவும் இல்லாமல் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். இந்த இவ்வளோ இங்கிருந்து எவ்வளோ தூரம் நடந்து போகணும் தெரியல. நானும் இந்த முதல்ல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரது. பார்த்திங்கன்னா உட்காருக்கு பார்த்திங்கன்னா மரத்தில் அப்படி எல்லாம் கட் பண்ணி சின்ன சின்ன துண்டு பாதி கொடுத்துருக்கேன் பாருங்க. இதெல்லாம் உட்காருக்கு வண்டி அவங்க பண்ணதான். ஸோ நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் நீங்கள் தாண்டி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு குகைக்குள்ள, அதாவது ஒரு காட்டுக்குள்ளாடி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் சின்ன மாதிரி குணா படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த கூக்கிலோட தான் எடுத்தாங்களாம். ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நேரமே பார்த்தீங்கன்னா நிறைய விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது பாதை ஒன்றும் இல்லாதனால யாருமே அலோட் பண்ணுறதில்லை. ஸோ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க குணா குகைன்னு. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காடு இல்லாமல் பிடிச்சி தான் இருக்கும், கிளியராக பார்க்க முடியாது. குணா குகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி மட்டும் தலை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த உங்களுக்கு கிளியர் வியூ நான் காட்டித்தரேன். இது பார்த்தீங்கன்னா இதான் அந்த குகை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடிக்கு மேலே ஹைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி தெரியல உங்களுக்கு இந்த பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியவும் புரியாது. நான் அந்த ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் காட்டித்தரேன் இந்த இதை ஃபுல்லாகவே பார்க். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான யார் வரவானா? நாங்க எங்க இடத்துக்கு போறோம்? எங்களுக்கு பௌர்ணமி கல்யாணம் ஆயிடுச்சு. இது அபிராமி, நான் சாமி. என்னடா பேசுற? ஒரு இடமும் புரியலையே. புரியாது மனுஷங்களுக்கு, இது புரியாது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ஸோ நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ எல்லாமே இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணது. கிளைமேட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொல்லி உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். கட்டணம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குகை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே டாப் வியூ பாயிண்ட் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு சைடில் ஒரு இது மாதிரி இருக்கும், அதில் இங்கே கேரி போனீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்களுக்கு டாப் வியூ பார்க்கலாம். டாப் வியூன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இங்கே மவுண்டன் எல்லாம், அதை மலை எல்லாம் உங்களுக்கு நல்லா பார்க்க வியூ பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு குணா குகை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி
ஆளை கொடுங்க, அப்போ நம்ம போட்டு நோட்டிஃபிகேஷன் சேரும். அது மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டு ஒவ்வொரு லைக் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கு மோட்டிவேஷன் அந்த அமையும். ஸோ அதெல்லாம் மறக்காமல் வீடியோ போகிற எல்லாருமே லைக் பண்ணு, கிளிக் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன்.